முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு மெரினா கடற்கரையில் நினைவிடம் அமைக்கப்படுகிறது அங்கிருந்து அறுநூற்று ஐம்பது மீட்டர் தொலைவில் கடலில் நூற்று முப்பத்தி ஏழு அடி உயரத்திற்கு கருணாநிதியின் பேனா நினைவுச் சின்னம் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்தது இதற்காக மாநில கடலோர ஒழுங்குமுறை ஆணையத்திடம் பொதுப்பணித்துறை விண்ணப்பித்தது மத்திய கடலோர ஒழுங்குமுறை மண்டல மேலாண்மை ஆணையத்திற்கு விண்ணப்பம் அனுப்பப்பட்டது மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் கடலோர ஒழுங்குமுறை மண்டல மேலாண்மை ஆணைய வல்லுநர்கள் அடங்கிய மதிப்பீட்டுக் குழு கூட்டம் ஆன்லைனில் நேற்று நடந்தது பதினான்கு பேர் அடங்கிய வல்லுநர் குழு பேனா நினைவுச் சின்னம் திட்டம் எதற்காக செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் இதனால் கடலில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் ஆய்வு செய்தது இதன் அடிப்படையில் பேனா நினைவுச் சின்னம் அமைப்பது குறித்து முடிவெடுக்க கடலோர ஒழுங்குமுறை மண்டல மேலாண்மை ஆணையம் தீர்மானித்துள்ளது